வணக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி. இன்று நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணியன் திருக்கோயிலை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். உத்திரமேரூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. 500 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்தது இக்கோவில். அருணகிரிநாதர் இக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியை புகழ்ந்து திருப்புகழில் பாடல்களை பாடியுள்ளார். அவர் உத்திரமேரூரை தமிழில் வடமேரூர் என்று குறிப்பிடுகிறார். மூலவர் பாலசுப்பிரமணியன் தாயார் கஜவள்ளி. கோவிலுக்கு செல்லும் வழியில் குளக்கரை அருகே சந்தான விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. விநாயகரை வணங்கிவிட்டு சென்றால் கிழக்கு நோக்கிய 5 நிலைகளையுடைய ராஜ கோபுரத்தை அடையலாம். கோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்தால் மிக விசாலமான வெளிப்புறச் சுற்று நம் கண்ணில் படுகிறது. இந்த வெளிப்பிரகாரத்தில் இடதுபுறம் ஊஞ்சல் மண்டபமும் வலதுபுறத்தில் வசந்த மண்டபமும் ஐயப்பனுக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. நடுவில் பலிபீடம் கொடிமரமும், அதைத் தாண்டி இந்திரன் தந்த ஐராவதத்தை முருகன் வாகனமாக்கிக் கொண்டதை உறுதிப்படுத்தும் விதமாக யானை வாகனமும் அமைந்திருக்கின்றன. இதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் இக்கோவில் எவ்வளவு பழமை வாய்ந்ததென்று. உன்மண்டப் முகப்பில் முருகனின் அழகிய திருக்கல்யாணக் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கருவறைக்கு முன்பாக உள்ள தரிசன மண்டபத்தின் உட்புறச்சுவரில் பித்தளைத் தகடுகள் புதிக்கப்பெற்று அதில் சித்தர்கள் பலரின் உருவங்களை வடிவமைத்துள்ளனர். சுவரின் மேற்புறத்தில் முருகப்பெருமான் மலையன் மற்றும் மாகர்ணனுடன் போரிடும் காட்சிகளை வரைந்து வைத்துள்ளார்கள். அர்த்த மண்டபத்தின் நுழைவாயிலில் துவாரபாலகர்களான சிதேகன் மற்றும் சுமுகன் உள்ளனர். கருவறையில் முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியன் என்கின்ற திருநாமத்தோடு சுமார் 6 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார். அவரின் முன்புறம் வேலும் சேவர்கொடியும் இருக்க பாதத்தினருகே மயில் வாகனம் உள்ளது. முருகனுக்கு இடப்புறமாக கஜவள்ளி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. முருகனின் இருதுணைவர் வள்ளியும் தெய்வானையும் இணைந்து ஒரு வடிவாகி கஜவள்ளி அம்மனாக இங்கே சன்னதி கொண்டுள்ளனர் என்று கூறுகின்றனர். தெய்வானையும் வள்ளியும் ஒன்றாகி கஜவள்ளியாக முருகன் தலத்தில் சன்னதி கொண்டிருப்பது அபூர்வக் காட்சியாகும். பிரகாரத்தில் வரசித்தி விநாயகர், செல்வ கணபதி, விஸ்வநாதேஸ்வரர், வைஷ்ணவி, பாலசுப்பிரமணியர், ஸ்ரீய அனந்தன், வாசுகி, காமதேனு, வீரசாஸ்தா, தக்ஷகன், ஆறுமுகர், சுமித்ர சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள் மற்றும் சூரியன் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பாகும். உள்பிரகாரத்தில் ஒரு தனிவேல் நிறுவப்பட்டுள்ளது. ஸ்ரீ சங்கு நிதி குபேரன் இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு அருள்பலிக்கிறார். இந்த வேல் அமைந்திருக்கும் இடத்தில்தான் முருகன் காசிப முனிவரின் தவத்துக்கு இடையூறு நேராதவாறு காத்தருள வேலை நிறுவியதாக கூறப்படுகிறது. இந்த வேல் எவ்வளவு ஆழத்தில் பதிந்துள்ளது என்று இன்றுவரை அறியப்படாததாகும். இத்தலத்தில் சிவாலயங்களில் காணப்படும் சண்டிகேஸ்வரரைப் போலன்றி சுமித்திரை சண்டிகேஸ்வர் சன்னதி அமைந்திருப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. புராண வரலாறு. உத்திரவாகினி என்றும் செய்யாறு என்றும் தற்போது செய்யாறு என்றும் அழைக்கப்படும் ஆற்றின் இருகரையோரமும் அக்காலத்தில் அடர்ந்த காடுகளாக இருந்தன. இங்கு பல முனிவர்கள் தவம் செய்து வந்தனர். அவர்கள் ஒருவரான காசிப முனிவர் ஒரு சமயம் உலக நலன் கருதி செய்யாற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து வேள்விகளை செய்யத் தொடங்கினார். அப்போது மலையன் மற்றும் மாகரன் என்ற இரு அழியா வரம்பெற்ற அசுரர்கள் அவரது வேள்விக்கு இடையூறு விளைவித்தனர். இதுகுறித்து காசிப முனிவர் இறைவன் கடம்பநாதரிடம் முறையிட அவருக்கு காட்சி தந்த இறைவன், "கவலை வேண்டாம், உங்களது வேள்விக்கு இடையூறு இல்லாமல் நான் பார்த்துக் கொள்வேன்" என்று ஆசி கூறினார். முருக பெருமானை அழைத்து காசிப முனிவர் தடையின்றி வேள்விகள் செய்ய உதவிடுமாறு கூறினார். தன் தந்தையின் ஆணையை நிறைவேற்ற முருகப்பெருமான் வேல்கள் படையோடு காசிப முனிவரின் வேள்வியைக் காக்க விரைந்து புறப்பட்டார். முதலில் மலையனையும் மாகரனையும் அழைத்து நல்லுபதேசம் செய்தார். ஆனால்
கர்வம் தலைக்கீறிய அவர்கள் முருகனின் நல்லுரையை ஏற்கவில்லை. வெகுண்டெழுந்த முருகப்பெருமான் தன் கையிலிருந்த வேலாயுதத்தை நோக்கி, நீ காசிபமுனிவரது வேள்விச் சாலையின் கீழ் திசையில் ஊன்றி நின்று அசுரர்களைக் கட்டுப்படுத்து என்று கூறி ஏவினார். அவ்வண்ணமே வேலாயுதமும் சென்று ஊன்றி நின்று அசுரர்களைக் கட்டுப்படுத்தியது. கடைசியில் முருகப்பெருமான் சிவபெருமான் தந்தருளிய வாளால் மாகரனின் தலையை வீழ்த்தினார். தம்பி மாகரன் இறந்தமைக்கு வருந்திய மலையன் சூரபத்மனின் தாயாகிய மாயையை தியானித்து மாயா மந்திரத்தைப் பெற்று முருகப்பெருமானை எதிர்த்து போரிட்டான். அவைகளையெல்லாம் முருகப்பெருமான் தவிடு கொடியாக்கி சிவபெருமான் தந்த வாளால் மலையனையும் வெட்டி வீழ்த்தினார். மலையன் தலைவிழுந்த இடம் மலையன் களம் என்றழைக்கப்பட்டு தற்போது மலையான்குளம் என்றழைக்கப்படுகிறது. மாகரன் அழைக்கப்பட்ட இடம் இன்று மாகரல் என்று அழைக்கப்படுகிறது. இரு அசுரர்களையும் அழித்த முருகப்பெருமான் தனது படை பரிவாரங்களுடன் கடம்பர் கோயிலுக்குச் சென்று திருக்கடம்பநாதருக்கு எல்லா அமைப்புகளும் கொண்ட ஆலயம் அமைத்தான். அப்போது அவர் முன்பாக சிவபெருமான் தோன்றி, குமாரனே, எமது ஆணையை ஏற்று காசிப முனிவரது நல்தவத்தைக் காத்திட நீ உனது வேல் ஊன்றியே இந்த இடத்தில் உன்னைக் காணவரும் பக்தர்களுக்கு நல்வரங்களை தந்திட வேண்டும் என்று கூறி அருளினார். அவ்வாறே முருகப்பெருமான் திருக்கோயில் கொண்ட தலம்தான் இந்த பாலசுப்பிரமணியர் திருக்கோயிலாகும். பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தும் காவடி எடுத்தும் நீர்த்திகடன் செலுத்துகின்றனர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலை ஒருமுறையாவது சென்று பார்க்க வேண்டிய இடமாகும். போலூர் சேத்துப்பட்டு வந்தவாசி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உத்திரமேரூர் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. உத்திரமேரூருக்கு சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம் முதலிய பகுதிகளிலிருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன. சென்னை தாம்பரம் போன்ற பகுதிகளிலிருந்து செய்யாறு, போலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு உத்திரமேரூர் வழியாக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து ஆதரவு தரவும் எங்கள் பதிவை பதிவேற்றம் செய்து உடனடியாக பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.